ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 34வது வாரத்தை பற்றி கிளியராக பார்க்க போகிறோங்க. 34வது வாரத்தில் குழந்தை எந்த அளவு வந்து க்ரோத் ஆகிருப்பாங்க, 34வது வாரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள்லாம் இருக்கும், ஸோ நிறைய நான் ஆல்ரெடி வந்து மந்த்லி குழந்தை வந்து எந்த அளவு க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்ற வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வாரம் குழந்தை வந்து எந்த அளவு க்ரோத் ஆகிருப்பாங்க அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 34வது வாரம் அப்படின்றத ஷார்ட்டாக முடிச்சிடலாங்க. 34வது வாரம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து 8th month அப்படின்றது, 8th month தான் உங்களுக்கு 34வது வாரங்க. இந்த 34வது வாரத்தில் ஒரு சில சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு, ஏன்னா இந்த வாரத்தில் குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் 34னாவே ஒரு நார்மலான ஊருங்க. 38க்கு மேலே இருந்தாவே அது வந்து குழந்தை பிறந்துட்டு அது நார்மல் இல்லைங்களா. ஸோ இன்னும் ஒரு 1 month இருக்குது குழந்தை வந்து உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு. ஸோ நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ரெடியாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து அவங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக ஒரு சில அவங்க மேலே வந்து ஒரு மாதிரி மெழுகு போல் சீஸு ஒரு வெள்ளையான படிவம்லாம் படிஞ்சு இருக்குங்க அவங்களுடைய உடம்பில், குழந்தையோட உடம்பில். அவங்க இன்னும் ஒரு வாரத்தில், இன்னும் 2 வாரத்தில் இல்லை 1 மாதத்தில் பிறக்க போகிறதால அவங்க மேலே ஒரு மெழுகு போன்ற ஒரு படிவம் வந்து படிஞ்சிருக்கும். அது கெட்டியாக டைட்டாக தொடங்கும். ஏன்னா வந்து அவங்க பிறக்கிறப்போ அவங்க ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஈரப்பதமும் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இது மாதிரியான படிவம் வந்து படருதுங்க. இது வந்து நீங்கள் பிறந்த குழந்தைய நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து டாக்டர் வந்து நம்மக்கிட்ட கழுவி கொடுப்பாங்க இல்லைங்களா, வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை வந்து பிறந்துடுச்சு பாருங்கன்னு உங்களுக்கு காட்டுறப்ப நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைக்கு மேலே வந்து அந்த மெழுகு போல் படிவம் வந்து வெள்ளை கலர் தீட்டி தீட்டா பவுடர் பூசின மாதிரி இருக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு பனிக்கூட நீர் தண்ணியெலாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து குழந்தை வந்து நல்லா ஈரப்பதத்தோடு இருப்பாங்க. பனிக்கூட நீரோட அளவு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்க ட்ரையாக இருக்கும் அந்த பவுடர் வந்து குழந்தை மேலே. ஸோ அது மாதிரி இருப்பாங்க. நீங்கள் வந்து டெலிவரி டைமில் அதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த டைமில் வந்து அவங்களுக்கு கைக்கு கீழே, காதுக்கு கீழே, அது மட்டும் இல்லாமல் காலுக்கு பின்னாடி இடுப்பு பகுதி இந்த மாவுலாம் ஃபுல்லாக வந்து அவங்களே மூடி வச்சுருக்கும். நல்லா சேஃபாக அவங்கள பார்த்துட்ருக்கோம். அவங்க பிறந்த நேரத்தில் அதை வாஷ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு சொன்னாலுங்களே, அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பாத்திங் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ குழந்தை வந்து இந்த டைமில் வந்து நுரையீரல் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்குங்க. நுரையீரல் வளர்ச்சி எந்த வித குறைபாடும் இருக்காது. இப்பயே வந்து அவங்க வெளியே வந்தால் கூட ஓரளவு வந்து உயிர் வாழ், அதாவது 34வது வாரம் அவங்க வெளியே வந்தால் கூட அவங்களால ஓரளவு நம்ம சர்க்கிள்லாம் வந்து நல்லா இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் குழந்தை பிறகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உயிர் வாழும் திறமை வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ 34வது வாரத்தில் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னா கூட அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. குழந்தை வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப சீக்கிரமாக டெலிவரி ஆச்சுனாவே குழந்தை நல்லா தான் இருக்குது. 34வது வாரன்றது அவ்வளோ பெரிய பயங்கரமான விஷயம்லாம் கிடையாது. உங்கள் கருப்பைக்குள்ளே கொஞ்சம் வந்து இட நெருக்கடியெலாம் இருக்கிறதால உங்கள் குழந்தையோட மூமெண்ட்டில் அந்த டைமில் வந்து உங்களால் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்கள் குழந்தை வந்து கிக் பண்ணுறத தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து இந்த டைமில் வந்து 10 டைம் ஆச்சு குழந்தை வந்து கிக் பண்ணுறத வந்து நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும். 1 hour சாப்பாட்டுக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் வந்து அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்க எத்தனை டைம் மோதிக்கிறாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணி டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லணும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பெயின் வருமா இல்லை இந்த டைம் 34வது வாரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பொய் வலிகள்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து முன்னாடியே வர்றதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நாளில் தான் வந்து பிரசவ வலியும் பொய் வலி, அதாவது வர்றதுக்கான டிஃப்ரென்ஷியேட் வந்து கண்டுபிடிச்சேன். உங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாவாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டிருக்கா இல்லை பொய் வலி ஏற்பட்டிருக்கா அப்படின்றது வந்து கிளியராக உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதால அது பொய் வலியாக இருக்கலாம், அதை நீங்கள் வந்து டெலிவரி பெயின் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஸோ வந்து உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் பிரசவ வழியாக போய் வழியாக அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த 34வது வாரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இடுப்பில் இல்லை அடிவயத்தில் குழந்தை இருக்கா, எங்கே இருக்குது. நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு டாக்டர் வந்து ஒரு செக்அப் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக்அப் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன கொஷின் கேட்கணும் அப்படின்னா வந்து இந்த வீக்கில் குழந்தை வந்து எங்கே இருக்காங்கன்றது கேட்கணும். அதாவது இடுப்பில் இருக்காங்களா இல்லை அடிவயத்தில் இருக்காங்களா, அதாவது தலைகீழே திரும்பிட்டாங்களா அப்படின்றத கேட்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா, அப்போ ஒரு
ஒரு மாதிரி, அதாவது உங்களுக்கு பீரியட் வரப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின் வரும் இல்லையா, அந்த பெயின் வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லையான்றதை வந்து டாக்டர்கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்புறுப்புலேருந்து பிளட் மாதிரி வருதா, இல்லை பழுப்பு நிறத்து மாதிரி வெள்ளைப்படுதா, அப்படின்னு பிசுபிசுப்பாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, ரொம்ப திக்காக இருக்கா, ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து டாக்டர்கிட்ட போய் இந்த வாரத்தில் சொல்லணும். நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு சில உங்களுக்கு வந்து ஒரு சில பெயின்ஸ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது, ஒரு சில பெயின்ஸ் வந்து ரொம்ப லாங்காக நீடிக்குது, அப்படி உங்களுக்கு பெயின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையன்றதை வந்து டாக்டர்கிட்ட சொல்லணும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு பனிக்குழல் நீர் வந்து உடையாது, பனிக்குழல் நீரோட அளவு வந்து குறைய தொடங்கும், ஸோ வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பனிக்குழல் நீரோட அளவு குறைஞ்சா கூட குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வந்து வீட்டிலேயே குறைஞ்சிருச்சு, அதாவது பனிக்குழல் நீரோட அளவு வந்து எவ்வளோ குறையுன்றது தான் சொல்கிறாங்க. அது எப்படிலாம் குறையும் அப்படின்னா வந்து இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து யூரினோட லெவல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகுங்க. அதாவது நீங்கள் நார்மலாக யூரின் போயிட்டுருப்பீங்க இல்லைங்களா, அது வந்து இப்போ போக முடியாது உங்களால், குழந்தை வந்து தலைகையை திரும்பிட்டதால உங்களுக்கு யூரின் போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து உங்களுக்கு பிறப்புறுப்பில் வந்து லைட்டாக பெயின் வர்றதுக்கு நிறைய அளவுக்கு அதிகமாகும். எப்பவுமே எனக்கு கால் கையை வீங்கலைங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த 34வது வாரத்துலேருந்து கை கால்லாம் கொஞ்சம் வந்து லைட்டாக வீங்க ஆரம்பிக்கும். அப்படி கை கால் வீங்கணும் வீங்கிச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த வீக்கத்தை உடனே குறைக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த டைமில் வந்து உங்களால் வந்து நிறைய சாப்பிட முடியாதுங்க, ஏன்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து குழந்தை டெலிவரி ஆகிறதால அவங்க வயிறு அவங்களுடைய வயிறு ஃபுல்லாகவே அவங்க ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறதால உங்களால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க, உங்களால் சரியாக யூரின் போக முடியாது, உங்களால் நிறையா மோஷன் போக முடியாது. இந்த டைமில் நீங்கள் மோஷன் போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டைட்டாக முக்கி போகக்கூடாது சொல்லுவாங்களா, ஸோ அது மாதிரி ரொம்ப டைட்டாக முக்கிலாம் மோஷன்லாம் போகக்கூடாது, ரொம்ப நார்மலாக தான் போனோங்க. ஸோ அது நீங்கள் வந்து குழந்தை வந்து மூமெண்ட்டை வந்து நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணுங்க, குழந்தை வந்து நார்மலாக தான் இருக்காங்களா, ஏன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம் சரிங்களா. அந்த முக்கியமான வாரம்ன்றதால இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு குழந்தை வந்து பிறந்துட போகிறாங்கன்றதால உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் ரொம்ப. ஸோ வந்து இந்த டைமில் பிறந்தால் குழந்தை வந்து குறைப்பிரசும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க, இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நாள் தான். இந்த டைமில் வந்து குழந்தை வந்து எப்போ என்னென்ன விஷயங்கள் செய்வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டைமில் குழந்தையோட மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குழந்தை வந்து ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்து மறைச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வயிற்றுக்குள்ளே ஃபுல்லாகவே மறைச்சிட்டு இருந்தாலும் அவங்களால கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வந்து விளையாட முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த மூமெண்ட்டை விட இப்போ வந்து மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ மூமெண்ட் கம்மியாக இருக்கிறதால நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க, குழந்தை நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓரளவு ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கினு ஓரளவு தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாதுங்க. எந்த அளவு சாப்பிட்டா வந்து ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு மூச்சு முற்றாம வரையிலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, குழந்தைக்கு நல்லா நிறைய சேஃபான விஷயங்கள் நிறைய பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து சூப்பராக இருப்பாங்க. இந்த மெழுகு போன்ற படிவம் குழந்தை மேலே எதுக்கு படருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நோய் தொற்றுகள் எதுவும் வந்து அவங்களை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக போய் அவங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தோணுதுங்க. இந்த டைமில் வந்து குழந்தை வந்து நியர்பை வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருப்பாங்க அப்படின்னா வந்து 2310 கிராம் கண்டிப்பாக இந்த வெயிட்டில் இருக்கணும். குழந்தை வந்து அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து நார்மலுங்க. இந்த டைமில் வந்து குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷனும் வந்துருவாங்க, இந்த விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைங்க. ஸோ வந்து குழந்தை வந்து இந்த டைமில் இந்த கண்டிப்பாக இந்த வெயிட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து உள்ள சுழல்றதுல வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அது மாதிரி நார்மலாக நிறைய பிரச்சனைகளாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து லைட் லைட்டாக வந்து யூரின் வந்து லீக் ஆகும். ஸோ அது மாதிரி லீக் ஆகுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை நினச்சி நீங்கள் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, அது நார்மலான ஒரு விஷயந்தான். பட் வந்து ரொம்ப லீக் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து கை கால் பிடிச்சி விடுறது அது மாதிரி ஏதாச்சும் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் வந்து ஹெல்ப் கேட்டுக்கிட்டு கை காலில் பிடிச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கால் வீக்கம் வரும், பிளட் ப்ரெஷர் செக்அப் பண்ண இந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெயிட் செக்அப் பண்ணுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோடனே பிளட் ப்ரெஷர் வந்து செக்அப் பண்ணணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும், அது கை கால் வீக்கம்லாம் இருந்தால் அதுக்கான டெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாப்பா வந்து எந்த அளவு ஹைட் இருக்காங்க அதற்கான மெஷர்மெண்ட் டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் வந்து உங்களுடைய பாப்பாவோட ஹார்ட் பீட்டை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்றதுக்கான ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு சில சிம்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. இந்த காலத்தில் வந்து உங்கள் வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து பயங்கர இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து 25 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு மிதமான வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம், எந்த அளவு வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த காலத்தில் வந்து குழந்தை வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க,
எல்லாருக்கும் மோஸ்ட்லி செபாலிக் பொசிஷனில் தான் இருப்பாங்க, அதாவது ஹெட் டவுன் பொசிஷனில் தான் இருப்பாங்க. இந்த டைமில் சைஸ் ஆஃப் த பேபி உங்களுக்கு சொன்ன இல்லைங்களா, சைஸ் ஆஃப் த பேபி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா வந்து பேபியோட சைஸ் பேபியோட வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த டைமில் வந்து டாக்டர் கிட்டே சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் இல்லை உங்களுக்கு சி செக்ஷன் ஆகும் அப்படின்றது வந்து டாக்டர் ஈஸியாக அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத. இந்த டைமில் வந்து உங்களுக்கு குழந்தை வந்து பிரீச் பொசிஷனாக இல்லை நார்மல் பொசிஷன் அப்படின்றத கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து 34வது வாரத்தில் இருந்து ஓவர் வெயிட் ஏறாத மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 7th month ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வர்றதால ரொம்ப சேஃபாக இருங்க, ப்ரெக்னன்சி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து எதிர்கொள்ளுங்க. அது வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவு பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, நிறைய பேர் எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் தான், நம்ம அம்மா பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாமே ஒரு நார்மலான விஷயந்தாங்க, உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை குறித்த பயம்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக போய் ப்ரெக்னன்சியை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய மசாலா ஐட்டம் சாப்பிடாதீங்க, நிறைய கார ஐட்டம் சாப்பிடாதீங்க, நிறைய லாங் டிரைவ் போகாதீங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து இந்த டைமில் வந்து சூப்பராக இருப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற விஷயத்தில் எதுவும் பண்ணாதீங்க. 34வது வாரத்தில் குழந்தை இந்த அளவு தான் க்ரோத்தாக இருப்பாங்க. குழந்தை வந்து ஒரு முழு குழந்தையாக வந்து வடிவம்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாள் அவங்க கைக்கு வளர்ப்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.